வணக்கம். மலேசியாவின் செப்பாங்கில் பார்முலா ஆன் கார் பந்தய போட்டி மீண்டும் நடத்தும் சாத்தியம் இல்லை என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோ தெரிவித்திருக்கிறார். பார்முலா ஆன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை நடத்துவதற்கான செலவு அதிகரித்ததே இதற்கான காரணம் என அவர் கூறினார். செப்பாங் அனைத்துலக கார் பந்தய தரத்தை 20 கோடி வெள்ளி செலவில் மேம்படுத்துவதற்கு தமது அமைச்சு முன்னுரிமை கொண்டிருந்தது. அந்த பந்தய தளத்தில் அனைத்துலக மற்றும் உள்ளூர் நிகழ்ச்சிகளை நடத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் இருந்ததாக அவர் கூறினார். கடந்த 1999 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை செப்பாங்கில் பர்முலா ஆன் கார் பந்தய போட்டி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தற்போது வருமானம் குறைந்ததால் தொடர்ந்து அப்போட்டியை நடத்துவதில்லை என அரசாங்கம் முடிவு செய்ததாக அனாயோ தெரிவித்தார். ஜுஹூரில் பண்டார்பாரு ஊடாவில் உள்ள ரம்லான் சந்தையில் குனாபா பலகார வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆடவர் ஒருவர் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறார். அதற்கு அவர் பிரபல ஃபாஸ்ட் அண்ட் ஃபோரியோஸ் திரைப்பட நடிகர்வின் டிசேலை போன்ற மொட்டை தலையுடன் கம்பீரமான தோற்றத்தை கொண்டிருக்கும் 39 வயது மொஹமெட் மாமூர் சொஹார் எனும் அந்த நபர் பார்ப்பதற்கு வின் டிசேலை போலவே காணப்படுகிறார். ஹமாட் கடந்த ஓராண்டு காலமாக மலேசியாவில் வசித்து வருகிறார். 2 பிள்ளைகளுக்கு தந்தையான அவர் இவ்வாண்டு முதல் முறையாக ரம்லான் சந்தையில் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார். இன் டீசலை தமக்கு மிகவும் பிடிக்கும் என குறிப்பிட்ட முகமஹமேட் தாம் அவரை போல் இருப்பதாக பலர் கூறுவது ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். நாட்டில் சட்டவிரோதமாக அல்லது நெறிமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்படாத உடல் உறுப்புகள் விற்பனையில் ஈடுபடும் எந்த ஒரு தரப்பையும் சுகாதார அமைச்சு ஆதரிக்காது. உடல் உறுப்புகளை சட்டவிரோதமாக வாங்கி விற்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை அனைத்து தரப்பினரும் கடுமையாக கருத வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குநர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இது போன்ற நடவடிக்கைகள் மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது என்பதோடு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கப்படும் பெரிய அநீதி என இஷாம் குறிப்பிட்டார். அதனால் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் உடனடியாக 2007 ஆட்கடத்தல் சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நூர் இஷாம் வலியுறுத்தினார். கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற பரிகத்தான் நேஷனல் கட்சியின் மாசாங் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன் அம்மத் ஃபைசால் ஒன் அம்மத் கமால், ஊழியர் சேமநிதி பணத்தை மீட்க அரசாங்கம் அனுமதி வழங்காததால் சிலர் வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க சிறுநீரகங்களை விற்றதாக கூறியிருந்தது தொடர்பில் நூர் இஷாம் மேற்கண்டவாறு கூறினார். பானிங் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் கெடா வட்டார மேம்பாட்டு அதிகாரத்துவ நிறுவன தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் அமால் ஷாஹி அமேட்டி அறிவித்துள்ளார். இந்த நியமனமானது வட்டார மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் மாநில ஏஜென்சிகளை வலுப்படுத்தும் என ஷாஹித் அமேட்டி கூறியுள்ளார். இப்பதவியில் இருந்த கெடா அம்னோ தலைவர் ஜாமில் கஹிர் பஹாரும் வேறு பதவி வழங்கப்படும் என கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக பொது தேர்தலில் தோல்வி அடைந்த அம்னோ தலைவர்களுக்கு அரசு சார்பு நிறுவனங்களில் பதவி வழங்குவது அதிகரித்து வருகிறது. இதற்கு பக்காத்தான் அரசு எப்படி சம்மதிக்கிறது என்ற கேள்வியும் பரவலாக எழுந்துள்ளது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.